உலகின் மிகப்பெரிய சுற்றுலா கப்பல் இலங்கைக்கு வருகை தர இருக்குது. இலங்கைக்கு வர்ற இந்த சுற்றுலா கப்பல் எதிர்வரும் 19-20 திகதிகள்ல கொழும்பு துறைமுகத்துல நங்கூரம் இடப்பட்டிருக்கும் தெரிவிக்கப்படுது. இலங்கையில உல்லாச பயணத்துறையை ஊக்குவிக்கிற வகையில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டல தான் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எனவே இலங்கைக்கு வர்ற இந்த கப்பல உல்லாச பயணத்துறையில ஈடுபட்டு வரும் பிரபல நிறுவனமான யாரா குளோபல் பிரைவேட் லிமிடெட் நிறுவன தலைவர் HM ரியால்தீன் இந்த கப்பல்ல விஜயம் மேற்கொள்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல விஜயம் செய்யற இலங்கைக்கான உல்லாச பயணிகளை இலங்கையில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இலங்கையில உற்பத்தி செய்யும் பொருட்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பான கலந்துரையாடலும் இந்த உல்லாச பயணிகளோட மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.